മനതിൻ്റെ ആനമോ ഉയിരി നാദമോ നെരുങ്കി തോളിനിൽ മയങ്കി വീഴ്ന്നാണോ അടടാ ഇത് ചെന്തമിഴ് ശിൽപ്പം അടച്ചേ നണച്ചേ ജന്മം ഉനെ തുടങ്ങിട കലന്തിട ഇറവൻ വരവും കേട്ടേ വസന്തമേ വന്നു സമ്മതം തിണ്ടിട സോളയിൽ മാളയിൽ പൊങ്കുയിൽ അഴകുകൾ കൂവിയതാ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமே நினைச்சு வேதனைப்படுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான் அவன் திரும்பி வரணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் உஷா செய்யாத பூஜை இல்ல வேண்டாத தெய்வம் இல்ல அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மறந்துகிட்டு இருக்கடா என் மக உஷா ஆனா உன் நிலைமை ரொம்ப வினோதமா இருக்கடா ராமு தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான் நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த புது வாழ்க்கையை கொடுத்த அவன் உங்கள ஒருத்தனானா சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான் சிந்து அவனை மனசார காதலிச்சான் மனம் அடைக்க தயாராயிட்டான் இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வருண்டா ஆமண்டா தர்மலிங்கம் ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்க என்னடா சொல்ற தாலி கட்டினதுக்கு அப்புறம் அக்னி குண்டத்தை வலம் வர்றப்ப எதிர்பாராம அந்த விபத்து நடந்துச்சு சிந்துவுக்கு தாலி கட்டின பையன் கல்யாண கோலத்திலேயே மனமேடையில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் அந்த கொடுமையை பார்த்த சிந்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்னுட்டான் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவன் மீளவே இல்லை ஒரு வேடிக்கை என்னன்னா அப்ப நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை எல்லா டாக்டர்களையும் சைக்கியாட்ரிஸ்டுகளையும் சந்திச்சு சிந்துவை காட்டணும் அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியாக அவளுக்கு மறந்து போச்சு அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீஷியான்னு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான் டேய் தர்மலிங்கம் ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான் ஒரே மனசு 2 பேருக்கு தந்து அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறான் இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா
யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கோன்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்லணும். Thank you.
சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாது அந்த தீர்ப்ப அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சிட்டாங்க. ராஜு, ஐ அம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்ச உஷாதான், அதனால அவதான் உனக்கு மனைவியாகும். ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா. ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பியா? குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணும் நினைக்கிறோம்? மாப்பிள்ளையா பார்க்க நினைக்கிறோம், பட்டு வெட்டி கட்டி பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டே இப்பவே நாங்க பார்க்கணும். அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா, வந்து மல்லிகை மகட்டி கொள்ளலாமா, குந்தன் நங்கம் நீங்கும் ஒட்டி கொள்ளலாமா. ஒத்துக்கொள்ள தோணுது உள்ள ஆசை மீறுது, அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா, வந்து மல்லிகை மகட்டி கொள்ளலாமா.